இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரேம் அளவு தாங்க நம்ம செய்கிறோம், எப்படி செய்து பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். பக்கத்தில் ஆள்லாம் இருக்காங்க, அதெல்லாம் கிராப் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் மாற்றி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஃபோட்டோவே. இங்கே பாருங்க, இங்கே நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கு, எல்லாமே அழகா இருக்கு. ஆனால் நான் அடுத்த ஃப்ரேம் தான் நான் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு எல்லாரும் பாருங்க. இந்த ஃப்ரேம் தாங்க இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ தான் வந்து பேக்ரவுண்ட் மாற்ற போகிறோம். வந்து நம்ம கலர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஷாப் ஒர்க்கில் வந்து குங்குமத்தெல்லாம் சரி பண்ண போகிறோம். நம்ம வந்து குங்குமம் சரி பண்ணியாச்சு. இப்போ கணத்தில் இருக்க சந்தனம்லாம் சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, கண்ணாண்ட இந்த இருக்க சந்தனத்தெலாம் கிளியர் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் மாற்றலாம். நம்ம ஃபோட்டோ எப்படி கட் பண்ணுறதுன்னா, இங்கே ஒரு பென் டூல் இருக்குல்ல, அதில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ கட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணாத பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ வந்து பூ பக்கத்தில் இருக்க பேக்ரவுண்டாக கட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சோடனே பேக்ரவுண்ட் மாற்றுவோம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் மாற்ற போகிறோம். இந்த ஃப்ரேமில் தான் வந்து நம்ம ஃபோட்டோ போட போகிறோம். இந்த ஃப்ரேம் வந்து 6x8 சைஸ் வந்து. இப்போ வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ண போகிறோம். இந்த பேக்ரவுண்ட் ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணியாச்சா, இப்போ வந்து நம்ம வந்து லேயர் செலக்ட் பண்ண போகிறோம். அதில் 6x8 சைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். வந்து விட்த் வந்து 6 inches இருக்கணும், ஹைட் வந்து 8 inches இருக்கணும், ரிசலக்ஷன் வந்து 300 இருக்கணும். இப்போ வந்து நம்ம 6x8 லேயர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. வந்து நம்ம பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு போய்
லேயரில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம லேயருக்குள்ள பேக்ரவுண்டை வந்து வெளிச்சுக்கணும். வந்து நம்ம பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணியாச்சு, இந்த பேக்ரவுண்ட் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோ இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் பேக்ரவுண்ட்குள்ளே. இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் பேக்ரவுண்டுக்கும் செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம கம்ப்யூட்டரில் ஃபினிஷ்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பிரிண்ட் கொடுக்க போகிறோம். மறுபடியும் இப்போ வந்து நம்ம வந்து கலர் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 6x8 இந்த ஃபோட்டோவை பிரிண்ட் கொடுக்க போகிறோம். இதான் வந்து 6x8 ஃபோட்டோ பேப்பர். இதில் தான் வந்து நம்ம பிரிண்ட் கொடுக்க போகிறோம். இந்த பிரிண்டரில் தான் நம்ம வந்து ஃபோட்டோ பிரிண்ட் கொடுக்க போகிறோம். இதில் தான் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ ஒட்டி ஃப்ரேம் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபோட்டோ பிரிண்ட் வந்துட்டுருக்கு. பாருங்கள், ஃபோட்டோ பிரிண்ட் வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ வந்து இதை ஃப்ரேம் போட்டுடலாம். நம்ம நினச்ச மாதிரியே பிரிண்ட் சூப்பராக வந்திருக்கு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இதுக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து இதை லேமினேஷன் பண்ணி ஃப்ரேம் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து லேமினேஷன் கொண்டான ஃப்ளேம் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இதான் வந்து லேமினேஷனோட ஃப்ளேம். உட்டு ரெடி, லேமினேஷனோட ஃப்ளேம் ரெடி. இப்போ வந்து லேமினேஷனோட மிஷின் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம லேமினேஷன் எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள். வந்து ஃப்ளேம் வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் பிரிச்சாச்சு. லேமினேஷன் எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். வந்து அதில் வந்து ஃபோட்டோ பாருங்கள். இப்போ வந்து நம்ம லேமினேஷன் பண்ணும்போது ஃபோட்டோவை கவுத்து தாங்க ஓட்டணும். இப்போ வந்து நம்ம வந்து லேமினேஷன் வந்து ஓட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து லேமினேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோவை உட்டில் வச்சுக்கலாம். ஒட்ட போகிறோம்.
நான் கூட நினச்சி பார்க்கல இவ்வளோ அழகாக வரும்னு. செம்மையாக வந்திருக்கு. இவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட்டோம்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம உட் அளவுக்கு தகுந்தபடி ஃபோட்டோவை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன கட் பண்ணணும்னா, லேமினேஷன் பண்ணாமல் அந்த ஃப்ளேம் இருந்தது பார்த்திங்களா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். உட்டுக்கு தகுந்தபடி கட் பண்ணிக்கணும். பாருங்க நம்ம கரெக்டாக கட் பண்ணியாச்சு. இது வந்து பேக் சைடு, இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இதில் தான் நம்ம வந்து ஃபோட்டோவை ஒட்டணும். இப்போ நம்ம எப்படி ஒட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபெவிகால் வச்சு தாங்க ஒட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபெவிகால் வந்து ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபெவிகாலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிகால் வந்து ஈவனாக ஒட்டணும், ஒரு இடம் கூட அப்ளை ஆகாமல் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக அப்ளை ஆகிருக்கணும். அதிகமாக இருந்ததுன்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து ஃபெவிகால் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபோட்டோவை ஒட்டிக்கலாம். எப்படி இருக்கு ஃபோட்டோ, செம்மையாக இருக்கா? இப்போ வந்து நம்ம ரோலரில் வந்து ஓட்டினாதான் ஃபோட்டோ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஃபோட்டோ ரெடி. எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சுல, இப்போ வந்து அதை வந்து ஃப்ரேமில் போட போகிறோம். ஃப்ரேமில் வந்து இன்செர்ட் பண்ணியாடுச்சு. இது இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரேமுக்கு வந்து ஸ்லாப்லர் போட போகிறோம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்க நல்லா ஸ்ட்ராங்காக போட்டாச்சு ஸ்லாப்ல. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம பேக் சைடில் வந்து ஸ்லாப்லர்லாம் தெரியுது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து பிளாக் டேப் வச்சு ஒட்டிடலாம். இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். நான் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரேம் எப்படி செய்கிறேன்னு ஃபுல்லாக தெரியும். ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எப்படி எப்படிலாம் பண்ணணும், நீங்களே இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லாப்லர் போட்டதே தெரியல, ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சாச்சு இல்லையா, அதுக்கு வந்து வந்து ஸ்டாண்ட் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் எடுத்துக்கிட்டேன், பார்த்துக்கோங்க. நம்ம பேக்கில் கூட ஸ்டாண்டு வந்து அளவெடுத்து தாங்க செய்யணும், இல்லைன்னா இப்போ வந்து ஒரு சைடாக வச்சிட்டோன்னா சாய்வு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது தான். நான் வந்து ஸ்கேல் வச்சு அளவு எடுக்கிறேன். ஃபோட்டோக்கு வந்து ஸ்டாண்ட் செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கு பார்க்கவே. பாருங்கள் எங்கள் அக்காவுக்காக தான் நான் வந்து இவ்வளோ நேரமாக வந்து
ஃபோட்டோ கடையில் போயிட்டு செஞ்சுட்டு உனக்கு தான் கிஃப்ட் கொடுக்குறேன் வாங்கிக்கோ. இது எனக்கா சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.